நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சீரியல் கில்லர்களை பற்றி. ஒரு வருத்தமான பதிவு, என் மனதில் வருத்தமான பதிவு. உங்களுக்கெல்லாம் எப்படி இந்த பதிவு? இது ரொம்ப நாட்களாகன்னு சொல்றதை விட நிறைய வருடங்களாக இந்த வருத்தமும் துயரமும் இருக்குதுன்னு நான் சொல்வேன். சரி, முதல்ல சீரியல் கில்லர் யார் இல்லையா, தொடர் கொலைக்காரர்கள் தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதை அப்படியே எடுத்துக்கலாம். இதுக்கு மறைமுக அர்த்தமெல்லாம் கிடையாது. தொடர் தொலைக்காட்சி தொடர் கொலைக்காரர்கள், தொலைக்காட்சி தொடர் என்ற பெயரில் நமது நேரத்தை கொலை பண்பவர், கொலை செய்பவர்கள், நமது பெண்களின் மதிப்பை கொலை செய்பவர்கள், நமது பண்பாட்டை கொலை செய்பவர்கள், இப்படி நமது பொழுதை நமது நேரத்தை கொலை செய்பவர்கள், முக்கியமாக நாடக கலை என்ற ஒரு கலையை கொலை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரியல் கில்லர்கள். எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குங்க இவங்கெல்லாம் கொலகாரங்கன்னு சொல்கிற அளவுக்கு. என்னத்தை இப்போ ஒரு ஒரு கலை இருக்குது அப்படின்னா, அது கலை வடிவம் எந்த ஒரு வடிவமாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு செய்தியை இந்த சமுதாயத்திற்கு சொல்லணும். அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்களில் ஏதோ ஒரு செய்தி, மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை நவீனமாக இருக்கலாம், இப்படி தான் நடக்கும்னு சொல்லலாம், இப்படி நடந்துச்சுன்னு சொல்லலாம், இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதில் இப்போ வர தொடர்கள் எல்லாம் எதை சொல்லுதுன்னு எனக்கு புரியலை. ஏறத்தாழ இப்போ ஒரு 5-6 வருடங்களாக வருகின்ற தொடர்கள் எல்லாம் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இல்லை. ஆனா இதை நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு பொழுது போகலை, என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பார்க்கும் பொழுது நம்ம போக வர பார்க்குறப்ப ஒரு இரண்டு காட்சி அமைகளே நம்மளை வந்து அப்படியே டென்ஷன் ஆக்குது. அது இல்லாமல் நம்ம வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சி பார்த்தா கூட நடுவில் இவங்க போடுற வந்து இந்த வாரத்தில் அடுத்து நடக்க போகுது என்ன, இந்த வாரத்தில் நடக்க போகுது என்ன அப்படின்லாம் ஒரு ப்ரோமோ போடுறாங்க பார்த்தீங்களா, அது இன்னும் நம்மளை டென்ஷன் ஆக்குது. என்ன மாதிரி தொடர்கள் வருது? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏற்கனவே திருமணமாகி அவங்க ஒரு தாத்தாவையாக இருந்தால் கூட அந்த ஆணை சுற்றி சுற்றி வந்து அவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி என்ன பெண்களின் மதிப்பு குறைந்து விட்டதா தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்த மருமகளை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு விதவிதமாக முயற்சி பண்ணுறாங்க. அப்படி வருது, கொலை செய்கிற அளவுக்கு மனசு அவ்வளோ துணிச்சல், அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு எதிர்மறையாக, அவ்வளோ இரக்கம் இல்லாமல் அப்படியே போயிடுச்சா எனக்கு தெரியல. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி வருது அப்படின்னா, எவ்வளோ படித்த பட்டதாரிகளான பெண்கள் வீட்டில் சமீர்கட்டில் மட்டும் இருந்துக்கிட்டு ஒரு அடிமைகள் போல இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு தொடரில் சொல்லுங்கள், தொலைக்கா அந்த புதுசாக ஒரு தொடர் வரும்போது பெருசாக அறிமுகப்படுத்துவாங்க. இவங்க கலெக்டராக போகிறாங்க, இவங்க விளையாட்டு வீராங்கனையாக போகிறாங்க, அதாக போகிறாங்க, சந்திர மண்டலத்துக்கு போக போகிறாங்க, சூரிய மண்டலத்துக்கு போக போகிறாங்க அப்படின்லாம் வரும். ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, அது நேராக கிச்சனுக்கு தான் போகும். சொல்கிறது எல்லாம் கிச்சனுக்கு போகிறது தப்பு கிடையாது, கிச்சனுக்கு போகிறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் கொடுக்கின்ற அந்த முட்டு விட்டு எல்லாம் எப்படி இருக்குது, அதாக போகிறோம் இதாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கடைசியில் போனால் எப்பயும் இருக்கிற அதே சரக்கு தான் இருக்குது. இதில் எதை நீங்கள் வந்து வலியுறுத்த விரும்புகிறீங்க, எதை வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க? பெண்கள் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? பெண்கள் இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? எதை நீங்கள் வந்து சொல்லி காட்ட விரும்புகிறீங்க? இதுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள சொல்லணும். சரி, ஒரு பக்கம் இப்படி தான் இருக்குது, ஏன் கதைக்கு பஞ்சமாயிடுச்சா, நடிகர்களுக்கு பஞ்சமாயிடுச்சா, தயாரிப்புக்கு பஞ்சமாயிடுச்சா அப்படின்னு பார்த்தா, அப்படியே ஆப்போசிட்டாக வெப்சீரிஸில் அப்படியே கலக்கிறாங்க, நவீனமும் கலக்கிறாங்க, யதார்த்தமும் கலக்கிறாங்க. வெப்சீரிஸ்லாம் அப்படியே போகுது, நெட்ஃப்ளிக்ஸில் அமேசானில் வர சினிமாக்கள் எல்லாம் அதாவது திரையரங்குகளுக்கு வராமல் நேரடியாக சினிமாவுக்கு வருது பாருங்கள், அந்த திரைப்படங்கள் எல்லாம் யதார்த்தத்திலையும் நவீனத்திலையும் கலக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த தொடர்களில் மட்டும் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எங்கே குறையாக இருக்கும்? ஒருவேளை இந்த நேயர்களிடம் இருக்குமோ குறை? அந்த நேயர்கள் எல்லாம் வந்து நல்லபடியாக ரசிப்பாங்க, இதை கொடுத்தா ரசிப்பாங்கங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இந்த நேயர்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இல்லையோ?
காசு கொடுத்து அந்த நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து காசு கட்டி சந்தாதாரர்கள் ஆகிறோம். அதே மாதிரி தான் இதுவும் நம்ம காசு கட்டி தான் நம்ம அந்த என்ன சொல்றது டிஷ்ஷுக்கு இல்லை கேபிளாக இருந்தாலும் கேபிளுக்கு எல்லாம் காசு கட்டி தான் பார்க்குறோம். ஏன் அந்த எண்ணம் வந்து பார்க்கின்ற தொலைக்காட்சி நேயர்களுக்கு வரல, நம்ம காசு கட்டி தான் பார்க்குறோம், ஏன் நமக்கு தரமான தொடரை தரமாட்டேங்கிறாங்க, ஏன் நம்ம மதிப்பை குறைக்கிறாங்க அப்படின்ட்டு. இதுக்கு இவ்வளோ சீரியஸாக பேசணுமோ நினைக்காதீங்க, இதுக்கு இவ்வளோ சீரியஸாக பேசுமா, இப்போ நீ எதை சீரியஸாக நினைப்பீங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு கொலைகாரனே நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு பொழுதுனைக்கும் சாப்பிடும்போது எது செஞ்சாலும் அந்த தொலைக்காட்சி தொடரை ஓட விட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது நம்ம எரியாமலேயும் நம்ம மனசுக்குள்ளே புகுந்து பல எதிர்மறை எண்ணங்களை தோற்றுவிக்கும். உண்மை அதுதான், உண்மை அதுதான். நீங்கள் வந்து ஒரு ஏன் அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு காலையில் மாலையில் எல்லாம் வந்து நீங்கள் இறைப்பாடல்களை சொல்லுங்கள் இல்லை இறைப்பாடல்களை கேளுங்கன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அறியாமலேயே நம்ம மனசு ஒரு நல்ல எண்ணங்கள் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கலங்கிய தண்ணீர் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் இது வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அப்புறம்தான் புது தண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் அப்படி பிடிக்க முடியாட்டினா நீங்கள் அந்த புது தண்ணியை மேலே ஊற்றிக்கிட்டே இருங்கண்ணே, தானாக அடியில் இருக்கிற கலங்கள் அப்படியே வெளியே வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே நீ ஊற்றி பாருங்க வந்துடும். அதுக்கப்புறம் அதில் புது தண்ணி அப்படி இருக்கிறதுக்கு நல்ல கிளியராக நல்ல தண்ணியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் நல்ல எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருங்க, தானா உங்களுடைய எண்ணத்து மனசு வந்து நல்லா இருக்கும். ஏன் எவ்வளோ வேலை செஞ்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மனசு வந்து திருப்தி இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த சீரியல் கில்லர்ஸ்களால் தான் நான் சொல்லுவேன். பயங்கர மோசம், மோசம்னாலும் மோசம், பயங்கரமாக ஒரு ஒரு தொடரில் கூட ஒரு பெண்களை ஒரு நல்ல கதாபாத்திரங்களாக காட்டவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் ஒரு அபத்தமாக ஒன்று நடந்துச்சு பாருங்க, புரட்சி இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தவங்க வீட்டுக்கு பேசலாம், சமுதாயத்துக்கு பேசலாம், எப்படி வந்து இந்த இந்தியன் டூ படத்தில் வந்துச்சோ அதே மாதிரியே தான் தொடர்லையும் வருது. ஆனால் நம்ம வீட்டுக்குன்னு வரும்போது நம்ம அதை மூடி மறைக்கணும், அதுதான் ஒரு குடும்ப பெண்ணுக்கு அழகு அப்படியே காட்டுறாங்க, அப்படியே தான் சொல்கிறாங்க, அதுதான் நல்ல குடும்ப பெண்ணிற்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு. அசைவமே சாப்பிடாத ஒரு பெண்ணை போய் நீ அந்த ஜாமான்களாம் வாங்கிட்டு வந்து அதை செய்ய, அப்போ தான் வந்து நீ அந்த என்ன சொல்கிறது இந்த குடும்பத்து மருமகளாக ஆக முடியும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அதை அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு நான் குடும்பத்துக்காக செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அன்பால் செய்வதுங்கிறது வேறு, அதிகாரத்தால் செய்வதுங்கிறது வேறு இல்லைங்களா. அன்பால் எழுதி என்னவா செய்யலாம், ஆனால் அதிகாரத்தால் செய்யக்கூடாது. ஆனால் இந்த 2024 நீங்கள் எதை சுட்டி காட்ட முனைகிறீர்கள், எதை காட்டி எங்களுடைய பொழுதுகளை திருடுவதற்கு நீங்கள் முயல்கிறீர்கள் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இந்த சீரியல் கில்லர்ஸ் பற்றி நீங்கள் சீரியஸாக என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா, நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்கிறது சொல்லுங்கள். இதை பற்றி நம்ம ஒரு பட்டிமன்றம் வைக்கலாமா சொல்லுங்கள், யார் யாருக்கு அந்த பட்டிமன்றத்தில் பேச விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், அவங்க எல்லாம் நான் கான்டாக்ட் பண்ணி அடுத்தது ஒரு பட்டிமன்றம் போடுவோம். இதை பற்றி இந்த சீரியலை பற்றி பேசுனா இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் இப்பயே டைம் 8 நிமிஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே உங்களுடைய நேரத்தை நான் திருட விரும்பாதனால, நான் கொலை செய்ய விரும்பாதனால நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம். சீரியஸாக கமெண்ட் போடுங்க சீரியல் கில்லர்களை பற்றி.